ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கான்டென்ட்டை பார்த்து யாரும் வந்து பயப்பட வேண்டாம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹாரர் டாப்பிக்கோ இல்லை வந்து ஒரு சர்காஸ்டிக்கான விஷயத்தை வந்து கேட்குறதுக்கோ இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்னாலே எனக்கு பயம் அப்படின்னு இருக்கீங்கன்னா பார்க்க வேண்டாம். கிட்ஸ் வந்து பார்க்க வேண்டாம் அண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க பார்க்கவே வேண்டாம். பிகாஸ் உங்களுக்கு வந்து இது பாசிட்டிவிட்டி எயிட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு உண்மையாக நடந்த ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்டு நம்மளோடதில் வந்து ஸ்பிரிச்சுவல் கான்டென்ட் தான் எப்போவுமே அதிகமாக, அதுவும் இன்னைக்கு வந்து தேர்ஸ்டேங்கும் போது உங்களுக்கே வந்து ஒரு ஷாக்காக இருக்கும். பட் வந்து எனக்கு வந்து இது மனசில் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருந்த ஒரு விஷயம், இதை உங்ககிட்ட சொல்லிடணும் அப்படின்ட்டு எனக்கு இருந்துக்கிட்டே இருந்த ஒரு விஷயம். ஸோ ஐ வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் லைஃப்பில் வந்து கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மை, பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மை அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவிட்டியும் இருக்குது. நெகட்டிவாக ஒரு விஷயம் இருக்க ஒரு வைப் இருந்தால் தான் பாசிட்டிவிட்டி உண்மை, அப்போ தான் அதுக்கான இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்போது எல்லாருமே லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரு வைபாக, ஒரு நெகட்டிவ் வைபாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்டது நினைக்கிற ஒரு ஒரு பர்சன் அவங்கக்கிட்ட இருந்து ஒரு வர ஒரு வைபு, அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம யாருமே நம்ம சாமியை வந்து அந்த ரூபத்துலேயே யாராவது பார்த்துருக்கோமா? நீங்கள் எல்லாம் எனக்கு சொல்லுங்களேன். இப்போ எல்லாருக்கும் வந்து இப்போ வந்து நான் பாபா வந்து பச்சை குத்திருக்கேன், டாட்டு போட்டிருக்கேன், பட் பாபா இப்படி தான் இருந்தாருன்னு நான் பார்க்கல. நான் நேரில் பாபாவை அவரோட ஸ்ட்ரக்சராக நான் பார்த்ததில்லை, பட் அவர் வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸ் இருக்குது, அவர் இப்படி இருந்தாருங்கிறதுக்கான எவிடன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் எல்லா கடவுளுக்குமே. ஸோ சிவன்னா இப்படி இருக்காரு, இருந்தார், முருகர்னா இப்படின்னு நம்மளுக்கு நம்ம வந்து சில ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அங்கே ஒரு குட்டி பையன் வந்து ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கான், சாரி. ஸோ என்னோடய வீடியோஸ் வந்து ஐ ப்ரிஃபர் டு டேக் இன் சிங்கிள் டேக், ஸோ அதனால் ஐ ஹோல்ட் ஆன். அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் ஐ ஹோல்ட் ஆன், இல்லைன்னா நான் பாஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். இல்லை பாஸ் ப்ரெஸ்ஸிங் ஆப்ஷன் வேறு இல்லை, அவன் நிறுத்திட்டான். ஓகே, தேங்க்யூ பேபி. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து பேய்க்கு வந்து வி டோன்ட் கிவ் அ இது, லைக் வி கிவ் அ ஸ்ட்ரக்சர். ஸோ கால்ட் இந்த மல்லிகைப்பூ வச்சுருக்கிறது, ஒயிட் சாரி கட்டுறது, இதெல்லாம் தமிழ் ஃபிலிம் பண்ண வேலை தான் அதிகமாக. பட் வந்து அதுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷேப்பும் இல்லை ஸ்ட்ரக்சரும் கிடையாது. எப்படி வந்து கடவுளை வந்து நம்ம ஒரு வைப்பில், ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஸ்மெல்லில், இதில் உடுக்க அடிக்கிறாங்க, சாம்பிராணி போடுறாங்கங்கும் போது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வைப் வரதானே செய்யுது. அந்த அந்த ஒரு வைபாக தான் நான் ஸ்பிரிச்சுவாலிட்டி பார்க்குறேன். ஸோ மீன் வைல் என்னை வந்து சில ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிரட்டி இருக்குது பயங்கரமாக லைஃப்பில். அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஹாஸ்டலில் வந்து நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா யூ ஜஸ்ட் கிவ் அ லைக் அண்ட் மென்ஷன் இன் தி காமெண்ட் பாக்ஸ். ஸோ நான் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு, நான் பார்த்தது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடந்தது, அதெல்லாமே நிறையா நான் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஹாஸ்டல் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் வந்து இப்போ நான் ரீசெண்டாக டெல்லி போயிட்டு வந்தனால மேபி டெல்லியில் நடந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடப்பீங்க. இட்ஸ் நாட் அட் டெல்லி. 2010 வந்துட்டு என்னோடய இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் வந்து பிளேஸ் ஆகிற ஒரு எம்என்சி கார்ப்பரேட்டில். ஸோ அது வந்து பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் முன்னாடி அந்த ட்ரிச் ரோட் ஹைவேலே இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரியில் இதுக்கு முன்னாடி நான் அந்த ஃபேக்ட்ரி நேமில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், சின்ஸ் இட்ஸ் அண்ட் சர்காஸ்டிக் டாபிக். அங்கே இப்போவும் வந்து ஆயிரக்கணக்கான பேர் தங்கி ஒர்க் பண்ணுறாங்க, அதனால இப்போ நான் ஒரு மரியாதை நிமித்தமாக நான் பேர் சொல்லலை. ஏன்னா அது நம்ம சொல்லக்கூடாது, இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ சொல்லக்கூடாது, பட் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே வந்து நான் தங்கி ஒர்க் பண்ணுறேன். என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேரண்ட்ஸை விட்டு நகர்ந்து நான் ஒரு இடத்துல தங்கி, எங்கள் வீடு இல்லாமல் ஒரு வீட்டில் ஒரு இடத்துல நான் தங்கி இருக்கிறது என் லைஃப்லேயே அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எக்ஸாக்ட்லி
டென் கரெக்டாக 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் இது. என்னோட ஸ்கூலிங் காலேஜ் எல்லாம் வீட்டு பக்கத்துலேயே, ஸ்கூலிங் வந்து பர்க்ஸ் காலேஜ் வந்து பிஹெச்டெக் எல்லாமே எனக்கு வந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஆக்சஸபிள், 3 to 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே இருந்துட்டேன். இதுதான் வந்து நான் தங்கி இருந்த ஒரு விஷயம். அங்க எப்படி இருக்கும் ஹாஸ்டல் செட்டப்னா, ஸ்டாஃப்ஸ்க்கு தனியா ஒரு ஒரு ஹாஸ்டல், அண்ட் அது ஹாஸ்டல் மாதிரி இருக்காது, ஒரு வீடு மாதிரி இருக்கும். அண்ட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு தனியா வந்து ஹாஸ்டல், அது வந்து லிட்ரலி இட் சவுண்ட்ஸ் லைக் என் ஹாஸ்டல். அது வந்துட்டு ஃப்ளோர்ஸ் மாதிரி இருக்கும், அண்ட் அந்த ஸ்டீல் காட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அண்ட் எல்லாரும் தங்கி ஒரு 10 ஆப்ரேட்டர்ஸ் ஒரு ரூம்ல, 8 அந்த மாதிரிலாம் இருக்கு, 8 பேர் ஒரு ரூம் அந்த மாதிரிலாம் இருக்கும். எங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு வீடு, அந்த வீடை வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. லிவிங் ரூம் வந்து ஒரே ரூம் தான் எங்களுக்கு எல்லாருக்கும். எப்படி என்ட்ரு ஆகும், லிவிங் ரூம் இருக்கும், அது ஒரே ரூம் தான். ரைட்டில் உள்ளே போனால் ஒரு பெரிய ஒரு பெட்ரூம், அதை தாண்டி வி ஹாவ் அ பேண்ட்ரி ஆல்சோ, ஒரு இண்டக்ஷன், கொஞ்சம் கொஞ்சம் குக்கரிஸ் எல்லாம் இருக்கும். நான் வேணும்னா இப்போ ஒரு ஆம்லெட் போட்டுக்கணும், பால் காய்ச்சணும், காஃபி வேணும்னா நாங்களே செஞ்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அண்ட் வி ஹாவ் ரெஸ்ட் ரூம்ஸ், ரொம்ப ஹைஜீனிக்காக ஹைஃபையாக ஒரு 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 கிளாஸியான ஒரு பிளேஸ் தான் இருந்துச்சு. ஆப்ரேட்டர்ஸ்க்கும் அவங்க அந்த ஸ்டாண்டர்டில் தான் வச்சுருந்தாங்க. சுற்றி ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கும்னா, ஃபுல்லாக தோட்டம், பார்லே அந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கு நடுவில் தான் ஃபேக்ட்ரி இருக்கும். சுற்றி தோட்டம், எம்டி லேண்ட் இருக்கும், நடுவில் வந்துட்டு ஃபேக்ட்ரி, அதிலோட லெஃப்ட் கார்னரில் எங்களோட ஹாஸ்டல் இருக்கும். ஸோ எப்படி வந்து அந்த பெட்ரூமை எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, கேபினட்ஸ் மாதிரி பண்ணிட்டாங்க. அதாவது நாங்கள் ஒரு 6 ஸ்டாஃப்ஸ் இருந்தோம், லேடி ஸ்டாஃப்ஸ் 6 பேர் இருந்தோம். ஸோ தே மேட் இட் அஸ் கேபினட்ஸ், இப்படி இப்படி நடுவில் பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அழகாக குட்டி குட்டி ரூம்ஸ் மாதிரி இருக்கும். இப்போது லைக் நீங்கள் ஒரு எப்படி சொல்லலாம், இப்போலாம் அந்த ரீல்ஸ்லலாம் வருதுல்ல, லைக் கிராஃப்ட் ரூம், லைக் அ ரூம் இன் அன் 30 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரிலாம் காமிக்கிறாங்க. ஸோ இட் இல் பி தட் வே, 3x7 மாதிரி பண்ணியிருப்பாங்க, பாக்ஸ் பாக்ஸாக நல்லாயிருக்கும். அதில் ஒரு காட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து புதுசு ஜாயின் பண்ணால் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் ஷிஃப்ட் போடுறாங்க. ஷிஃப்ட் போடும்போது கம்ப்ளீட்டாக அங்கே தங்கி எல்லாமே பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வருது. அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன். ஸோ அப்போ வந்து என்னோட எங்கள் கேம்பஸ் இன்டர்வியூவில் நாங்கள் 2 பொண்ணுங்க 2 பசங்க செலக்ட் ஆனோம் எங்கள் பேட்சில், 4 பேர். அதில் நாங்கள் 2 பொண்ணுங்க, வி ஆர் ஆல்ரெடி க்ளோஸ் இன் காலேஜ். அவள் என்னோட எல்லா வீடியோஸும் பார்த்துட்ருக்கான். அவள் பேர் சூசன், சூசன் மேரி அவளோட பேர். இந்த வீடியோவும் பார்ப்பா கண்டிப்பாக, அவளுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் இதை ஃபீல் பண்ணோம். அந்த இடத்துல படுத்துருக்கோம் நாங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. லைக் 6 கேபினட்ஸ் சரிங்களா, லைக் இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3, எல்லாமே டோர்டு க்ளோஸ் ஆகிருக்கும். இந்த லெஃப்ட் ரைட்டில் என்ன இருக்கும்னு தெரியாது, ஆப்போசிட்டில் என்னன்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வந்து படுத்துருக்கோம், வி ஆர் இன் டு ரெஸ்ட், அந்த ரெஸ்டிங் டைமில் படுத்துருக்கோம் ஆஃப்டர் டின்னர் அந்த மாதிரி. ஒரு பொண்ணு வந்து நல்லா அழுகிறா சரிங்களா, லைக் எப்படின்னா, இப்போ வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோன்னு வைங்களேன். இப்போ அந்த 6 அந்த நடுவு நடுவில் அந்த ஒரு பிவிசி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மெட்டீரியல், எனக்கு கரெக்டாக இப்போ ஞாபகம் இல்லை. அதில் வந்து ஒரு சின்ன க்ரிக் அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வந்து தூக்கம் கெடும். ஏன்னா அவங்க அடுத்த நாள் ஷிஃப்ட்டுக்கு போகணுங்கிற ஒரு கன்சர்ன் எங்கள் எல்லாருக்குமே இருக்கும். மொபைல் ஃபோன்ஸ்லாம் சைலண்டில் அந்த மாதிரி ரொம்ப அமை பின்ட்ராப் சைலண்டில் இருக்கும் அந்த பிளேஸ், அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே. அப்போது ஒரு பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த 6-5 பேர் அன்னைக்கு அந்த அன்னைக்கு கரெக்டாக வந்து 5 பேர் வந்து நைட் தூங்குற மாதிரி சுச்சுவேஷன், 3 பேர் தான் உள்ளே இருக்கும் பெட்ரூமில், மற்றவங்க சாப்பிட போயிருந்தாங்களே என்னன்னு தெரியல. ரொம்ப மிட் நைட்லாம் இல்லை, லைக் 9 to 10 அந்த டைம் தான் இருக்கும். நான், சூசன் பக்கத்து பக்கத்து ரூமு, சூசன் இருக்கிறா ஆப்போசிட்டில், இன்னொரு ஸ்டாஃப் இருக்காங்க, நாங்கள் 3 பேர் உள்ளே இருக்கோங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். அப்போ அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ எனக்கு எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, இந்த ஆப்போசிட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்க மேபி ஃபோன் காலில் ஏதாவது அழுகிறாங்களா, இல்லை உள்ள ஷிஃப்டில் ஏதாவது ப்ராப்ளம்ல அழுகிறாங்களான்ட்டு எனக்கு வந்து டவுட் இருந்துச்சு. ஸோ ஓகே, ஏதோ பர்சனல் ப்ராப்ளம் போலன்ட்டு, லைக் நல்ல ஒரு தேம்பலோட ஒரு அழுக சவுண்ட் எனக்கு வந்து கேட்குது.
அதாவது எப்படின்னா, ப்ளீஸ் எனக்கு எனக்கு உன்னோட அட்டென்ஷன் வேணும், எனக்கு உன்னோட அட்டென்ஷன் வேணுங்கிற மாதிரியான ஒரு அழுக சவுண்ட் அது. இட்ஸ் இன்வைட்டிங் அஸ் அந்த மாதிரி ஒரு சவுண்டு. என்னால் படுக்க முடியல. அந்த சவுண்ட் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. க்ளோஸாக வர ஆரம்பிச்சோன்னா நான் சூசன் சூசன்னு கூப்பிடுறேன். அப்போது எனக்கு அந்த சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், சூசன் எனக்கு இப்போ கூட கூஸ் பம்ப்ஸ் ஆகுது, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன். அப்புறம் எனக்கு பயம், சரி வேணான்ட்டு. அப்போது நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்லிப்பும் ட்ராக்கும் போட்டிருக்கேன். டக்குன்னு எந்திரிச்சு டிஷர்ட் போட்டுட்டு டோரை திறந்தேன். பாருங்க, சூசனும் டோர் ஓப்பன் பண்ணுறோம், அந்த ஆப்போசிட்டில் இருக்க இன்னொரு ஸ்டாஃப் தான் நீ ஓப்பன் பண்ணுறோம், மூணு பேரும். லைக் அவங்களே இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த செகண்டை வந்து அவங்களால மறக்கவே முடியாது. ஓப்பன் நான் பண்ணோன்னு சூசன் வந்து என்ன கேட்குறா, எதுக்கு ஜி அழுதுட்டே இருக்க அப்படின்னு கேட்டான். ஏன் அழுத, எதுக்கு அழுத அப்படின்னு அவன் என்ன கேட்டோன்னு, இவங்க அந்த இன்னொருத்தவங்க வந்து டக்குன்னு போய் ரூம் லைட் வந்து எல்லாம் லைட்ஸ் ஆன் பண்ணுறாங்க. நான் அழுகலை, சூசனும் அழுகலை, அவங்களும் அழுகலை. அவங்களுக்கு எங்கள் ரெண்டு பேர்கிட்ட இந்த க்வெஸ்சன் இருக்குது. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, நாங்கள் ரெண்டு பேர் ஒரு ரூம்குள்ளே இருந்து ஏதோ பேசிக்கிறோம், ஏதோ ஒரு இஷ்யூ போல் ரெண்டு பேர் கன்வே பண்ணிக்கிறாங்கன்னு அவங்க. எனக்கு 100% தெரியும் சூசன் அழுகலன்னு எனக்கு தெரியும். நான் அவங்கள ஆனால் அவளை கூப்பிட்றக்காக ட்ரை பண்ணேன், இந்த சவுண்ட் வந்து ரொம்ப கேட்குது, அவங்க கிட்ட போய் பேசலாமான். பட் நாங்கள் மூணு பேருமே அழுகலை. எங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு, ஷாக்னா ஷாக், அப்படி ஒரு ஷாக் எனக்கு எங்கள் மூணு பேருக்குமே. அப்போ வந்து சாப்பிட போயிருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் உடனே மெசேஜ் பண்ணி அவங்களெல்லாம் வர சொல்கிறோம். வர சொன்னோன்னு இல்லை, பெரிய ட்விஸ்டே வந்து அங்கே தான் வந்து வந்துச்சு. அந்த ரெண்டு பேர் வந்து சூப்பர் சீனியர்ஸ். நாங்கள் அங்கே சேரும் போது அவங்களுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு அங்கே இருக்கிற சூப்பர் சீனியர்ஸ். அவங்க சொல்கிறாங்க பாருங்க, அசால்ட்டா இதை அடிக்கடி கேட்கும் இந்த ஹாஸ்டலுக்குள்ள அப்படின்னு சொன்னாங்க. காய்ச்சல் வந்துருச்சு எங்கள் மூணு பேருக்குமே, சாதாரண காய்ச்சல் கிடையாது. அதுக்கப்புறம் அது எம்சி சப்மிட் பண்ணுற அளவுக்கு ஃபீவர் வந்தது. அந்த எம்சி சப்மிட் பண்ணும்போது இதெல்லாம் நாங்கள் மேனேஜ்மெண்ட்டில் சொல்கிற அளவுக்குலாம் ஆச்சு. அவங்க அசால்ட்டாக சொன்னாங்க, இங்கே வந்து இந்த ஒரு ஒரு பொண்ணை அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி சவுண்டு வந்து கேட்டுகிட்டே இருக்கும். அப்போ மேனேஜ்மெண்ட்டில் வந்து நாங்கள் வந்து இதை சொல்கிறோம், இந்த மாதிரி லைக் ஃபீவர் வந்துட்டு ஹெச்ஆர்லேருந்து அங்கே நாங்கள் ரீசன் சொல்லும் போது, பிகாஸ் சூப்பர்வைசர்ஸ் இல்லையா. அப்போ சொல்லும் போது பி எக்ஸ்பிளைன்ட். அப்போ வந்து மேனேஜிங் டைரக்டர் சார் வந்து சொன்னார், எம்டி சார். அதில் அவங்க இப்போ எப்போவுமே வந்து ஸ்டாஃப்ஸ் பேனிக் ஆகக்கூடாது, அந்த இடம் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு இடமா காமிக்க வேண்டியது மேனேஜ்மெண்ட்டோட வேலை. பட் அவங்க சொன்னாங்க லைக் சம்டைம்ஸ் ஸ்பூன் அழுதா கூட இப்படி தான் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ண. அதை வந்து நாங்கள் இங்கே சொல்லும் போது அந்த சீனியர் ஸ்டாஃப்ஸ் வந்து சிரித்தாங்க. ஸ்பூன் அழுகிறது இட் வில் பி இன் அ டிஃப்ரெண்ட் வே. இப்போ நான் கூட கிட்டன்ஸ் வச்சுருக்கேன் வீட்டில், அது வேறு மாதிரி இருக்கும் அந்த சவுண்டு. லிட்ரலி ஒரு பொண்ணு அழுத ஒரு சவுண்டை வந்து நாங்கள் ரொம்ப சூப்பராக ஃபீல் பண்ணோம் அந்த சவுண்டு. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா சீனியர் ஆப்ரேட்டர்ஸ், அவங்கக்கிட்ட எல்லாம் கேட்கும் போது அஃப்கோர்ஸ் இட் வாஸ் அ கிரேவ்யார்ட் முதல்ல. அதுக்கு பக்கத்தில் பேரலெல்லாம் இருந்த இடங்கள், அண்ட் அந்த பர்டிகுலராக அந்த ஹாஸ்டல் இருந்த இடம் வந்து ஒரு பெரிய கிணறு, அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி பண்ணதா ஒவ்வொருத்தவங்க ஒன்று ஒன்று சொன்னாங்க. பட் அவங்க அந்த ரொம்ப வருஷம் அந்த கிராமத்தில் இருந்தாங்க, ஸோ இந்த மாதிரி சில வைப்ரேஷன்ஸ் அந்த இடத்துல இருக்க தான் செய்யும். அண்ட் ஜென்ரலாகவே வென் ஒரு பொண்ணுங்க க்ரூவாக ஒரு இடத்துல இருக்கும்போது அதை நான் நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன், அந்த ஒரு ஸ்மெல்லுக்காக என்னன்னு தெரியல சில விஷயம் வந்து நடக்க தான் செய்யுது. அண்ட் நாங்கள் அதை ஃபீல் பண்ணோம், வி கெட் தோஸ் மென்ஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ஆல், அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ என்ன தான் நம்ம டெக்னாலஜிஸ் எல்லாம் வளர்ந்தாலும் கல்ச்சர் மாறிட்டு போனாலும் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நல்லதுக்கான இப்போ ஒரு அட்ராக்ஷனும் இருக்குது, கெட்டதுக்கான ஒரு அட்ராக்ஷனும் இருக்க தான் செய்யுது. ஸோ இதை பார்த்துட்டு உடனே ஹாஸ்டலில் இருக்கவங்களாம் பேனிக்லாம் ஆக வேண்டாம். பட் ஃபியூ திங்ஸ் வில் ஹேப்பன், அதை நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக ரொம்ப உடனே அங்கே இருக்கவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி உங்களை நீங்கள் எப்படி வந்து சேஃபாக வச்சுக்கணும். இது வந்து உடனே படத்தில் வரும்போது நம்ம கழுத்தை வந்து அதெல்லாம் நடக்கும், இது பேய் தான் அந்த அசம்ஷனுக்கே நான் வரலை. பட் இது ஒரு த்ரெட், நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இது உங்ககிட்ட நிறைய இந்த மாதிரி லைஃப்பில் நான் இப்படி கடவுளை நிறைய இடத்துல ஃபீல் பண்ணணும், இதுவும் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன், எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு உங்ககிட்ட. ஸோ யா